பெண்களுக்கு தாலுக்கு தங்க திட்டம், அது மட்டுமல்ல அம்மா கொண்டு வந்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம், அனைத்து திட்டங்களையும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் நடைமுறைப்படுத்தின அத்தனை திட்டங்களையும் இப்பொழுது அந்த ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷமாக அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றாம எல்லாத்தையும் மூடி மறைச்சு இந்த திமுக அரசு. இந்த கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு எந்த நல்ல விதங்களும் செய்யல. அது மட்டும் இல்ல, கொலை கொள்ளை மக்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம், கள்ளச்சாராயம், டாஸ்மாக், இதே தொடர்ந்து நடக்கிறது. இவ வந்த உடனே இப்ப என்ன சொன்னாரு, முக ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறவர்கள் நாங்கள் 99 வாக்குறுதியை நிறைவேற்றினோம் சொன்னாரு. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. அவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகையாக மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் சொன்னார். அதுல எத்தனை கண்டிஷன் அவங்க, ஆதார் கார்டு கொடுக்கணும், அந்த கார்டு கொடுக்கணும், டூ வீலர் கொடுக்கணும், 10 கண்டிஷன் போட்டு மகளிர் தகுதி உடையவர்களுக்கு, யாருக்கு தகுதி இல்லை, இல்லத்தரசியலுக்கு கொடுப்போம் தான் சொன்னாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறோம் சொன்னாங்க. இப்ப யார் தகுதி உள்ளவர்கள் கிடைக்கிறோம் சொல்லி யார் வந்து 2.5 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆட்சி ஆரம்பத்துல இருந்து தான் கொடுக்குறோம்ன்றத திட்டம் கொடுக்க. அவங்க வந்து அவங்க திமுக காரங்களுக்கு தான் இந்த திட்டத்தை தான் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அந்த கல்வி கடன் எதுவுமே ரத்து பண்ணல. நம்ம ஐயா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் இருந்தபோது அனைவருக்கும் ரேஷன் கார்டு நம்ம கொண்டே கொடுத்தோம்னா அனைவருக்கும் 2500 ரூபாய் கொடுத்து அரசு தான் அனுப்பிங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த கட்டுப்பாடாவது இருந்துச்சுங்களா அந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு? அடுத்து நம்ம ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு அனைவருக்கும் இருக்கிற ரேஷன் கார்டு அனைவருக்கும் மாசம் மாசம் 1000 ரூபாய் வந்து ஐயா கொடுப்பாரு. இருக்கிற தடையும் நமக்கு நீங்கிவிட்டது. அது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒற்றுமையா செயல்பட்டாலே, நம்ம அனைவரும் ஒற்றுமையா செயல்பட்டாலே நாம தான் ஆட்சிக்கு வர்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்பாடி அவர்கள்தான் முதலமைச்சர் வர்றாரு, அதுக்கு நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அடுத்து நம்ம தான் ஆட்சி. இதுல எந்த மாற்றமே இல்லை. உங்களுக்குலாம் தெரியும் திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க அடுத்த தடவை ஆட்சிக்கு வர்றதுக்கு. அதனால நீங்க நம்ம ஒற்றுமையா செயல்பட்ட ரொம்ப நாள் கிடையாது, நீ 2 வருஷம் தான் இருக்கு. நம்ம இந்த எப்பி எலெக்ஷன்ல, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம கண்டிப்பா நம்ம 40-40 நம்ம தான் ஜெயிப்போம். அதை நம்ம நினைவில் வச்சு நம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுத்தும் வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த கழக உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும் உங்கள் பாதமணிந்து மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.